என் முப்பாட்டை முருகா எல்லாரையும் காப்பாத்துறா, எல்லாரையும் நல்லா வைடா. இந்த எலெக்ஷனில் நிச்சயமாக ஒரு ஓட்டுக்கு முன்னாடி மாதிரி கேவலமாக 2000 3000 இல்லாமல் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10000 15000 எல்லாரையும் கொடுக்க வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வையே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமெண்ட்ஸ் கஷ்டங்கள். கமெண்ட்ஸ் கஷ்டங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வரிசையாக நாங்கள் போட்டு வர எல்லா வீடியோஸ்க்கும் வழக்கத்தை விட மிக அதிகமாக ஆதரவு கொடுத்து எங்களை வந்து முன்னாடி விட மிக அதிகமாக உற்சாகப்படுத்தி, இன்ஃபேக்ட் ஈசிஆரில் வந்து ஒரு கிரவுண்டு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா பார்த்துங்களேன். அப்படியே எங்கள் அப்பா பார்த்தீங்களா, போன மாதம் எவ்வளோ வியூஸ்னு இப்போ காமிக்கிறேன், இந்த மாதம் எவ்வளோ வியூஸ்னு பாருங்கள். எக்யா போடிக்கிட்டீங்க எல்லாரும், ஒரு மாதத்துக்கு நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ளேயே இவ்வளோ பேர் எங்கே போடிக்கிட்டே தெரியலையே. ஈசிஆரில் கிரவுண்டு ரெடி ஆகிடுச்சு, எனக்கு ஆயிரும் நினைக்கிறேன். முதல் கமெண்ட்டாக ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க, பிரியங்கா ஜே அப்படின்றது. அண்ணா நீங்கள் எப்போ மதன் கௌரி மாதிரி டெய்லி வீடியோஸ் போடுவீங்க? எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதே. நீங்கள் மதன் கௌரி மாதிரி எந்த வீடியோஸ் போட சொல்கிறீங்க? அடுத்து கார்த்திகா லோகநாதன் அப்படின்றவங்க நம்மளுடைய ஆர்ஜே விக்னேஷோட அந்த ஜோக் யுத்தம் நடத்தணும்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஜஸ்ட் கெட்ஸ் கோல்டட் பை மை மம் ஃபார் லாஃபிங் லவுட்லி அலோன் இன் மை ரூம், தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ், குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட் ராண்டி ப்ரோ, லவ் யூ ஃப்ரம் மலேசியா அப்படின்னு கார்த்திகா லோகநாதன் அப்படின்ட்டுக்கிறாங்க. கார்த்திகா வந்து இப்படி சொன்ன உடனே உடனே ராகுல் ஃபரோக் அப்படின்றவன் லவ் ஃபரோக் கியூபார்டு அனுப்பிச்சு விட்டான். ஹேய் ராகுல் ஃபரோக்னு பேர் வச்சுட்டு நீ லவ் ஃபரோக் கியூபார்டு போடுறியா? பெருமாள் பேசுறேன், அமெரிக்கால இருந்தா பேசுறேன். அடுத்ததாக ஷபீபா ஷெரீஃப் அப்படின்றவங்க நம்மளோட ஜோக் வார பார்த்துட்டு போட்டுக்கிறாங்க, இந்த கான்செப்டை நீங்க ஜார்ட் இந்தியன்ல இருந்தானே சுட்டிங்க. அஜமிலன் கணேசன் அப்படின்றவங்க செம்ம காமெடி ப்ரோ அப்படின்ற ஜோக் யுத்தத்தை பாட்டுருக்கிறாங்க, சிரிப்பை அடக்கவே முடியல, இதில் செகண்ட் வேறவா அப்படின்னு போட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் எல்லாரையும் கூப்பிடுங்க, இன்ஃபேக்ட் வந்து பிளாக் ஷீப் எல்லாரையும் கூப்பிடுங்க, மைக் செட் ஸ்ரீராம கூப்பிடுங்க, மதன் கௌரியை கூப்பிடுங்க. அடுத்தாக அருள் செல்லம் அப்படின்றவர் போட்டிருக்கிறாரு, விஜயகாந்த் டிபிலாம் வச்சுருக்காரு கேப்டன், ராண்டி பிரதர் செம, விக்னேஷ் பிரதர் யூ டூ செம, மனிதனை மனிதன் காயப்படுத்துவது ஈஸி ஆனால் மனிதனை மனிதன் சிரிக்க வைப்பது கடினம், நீங்கள் சிரிக்க வைத்து காயப்பட்ட மனிதனுக்கு மருந்தாக இருக்கிறது உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் நிகழ்ச்சி நன்றி, சாரி உங்களுடன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நந்தகுமார் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, உருப்படியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஹாய் சகோ, எம்பி எலெக்ஷன் வருது, இதில் போட்டியிடுவதற்கான படிவம் எங்கு வழங்கப்படும், கட்டணம் எவ்வளவு, மற்றும் தேர்தலில் தோற்றால் பணம் என்னாகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த எம்பி எலெக்ஷன் வரணும்னா நீங்கள் முதல்ல இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வேணும், கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு அதில் இருக்கணும். அதற்கு பிறகு என்னென்னா உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரீஜனல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா, இப்போ சென்னைக்கு வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் நீங்கள் சுயேட்சை விட்டுனா எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களை வந்து நாமினேட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது இவரை எனக்கு தெரியணும், இவர் ஊரில் பெரிய வஸ்தாது, இவர் ஊர் பெரிய கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேராவது எனக்கு இவரை தெரியுன்ற மாதிரியான மினிமம் நாமினேட் பண்ணும். அது இல்லாமல் 25,000 ரூபா டெபாசிட் பணம் கட்டணும். அதற்கு பிறகு இந்த எலெக்ஷனில் மொத்த ஓட்டு பதிவாகுது பார்த்தீங்களா, அதில் 1/6 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 25,000 ரூபா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், அது கம்மியாக வாங்கினீங்கன்னா டெபாசிட் காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எலெக்ஷன் கமிஷனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிம்பிளிக்கு பிலாபி தான், இதுதான் வந்து மேட்ரு. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? அடுத்ததாக ஒரு தடாலடியான ஒரு கமெண்ட்டு நம்மளுடைய கமெண்ட்ஸ் கஷ்டங்களை பார்த்துட்டு, இனியன் முருகேசன் அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து சீரியலில் வேலை பார்க்குறாராம். வணக்கம் பிராண்டி, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், எல்லாமே சூப்பர், நீங்கள் அடிச்சு துவைச்சு கிழிச்சு தொங்க போடுற சின்னத்திரை சீரியலில் தான் நான் வேலை பார்க்குறேன், மன்னிச்சிருங்க இனியன் முருகேசன். ஓகே, என்னால் சொல்ல முடியாத பல விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, சூப்பர் இருக்காரு. அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியல் உலகம் இயக்குனர் கையில் மட்டும் இல்லை, சேனல் ரைட்டர் டிஆர்பி நிறைய இருக்குது, புது கதையை நாங்கள் சொன்னாலும் சேனலில் ப்ரொடியூசர் ஏற்றுக்க தயாராக இல்லை, இதை பல நாள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல நினச்சி யோசிச்சு விட்டுருவேன், இப்போவே வேலை இல்லாமல் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், இதை வேற எங்கள் ஆளுங்க பார்த்தாங்கன்னா சங்கு சத்தத்தை நினைத்து கொள்ளவும். இனியன் முருகேசன் டோன்ட் வரி, விடுங்க,
இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்ம கிச்சடி ஆஃபீஸ் கிளம்பி வந்திருக்க, நீங்களும் நானும் சேர்த்தே இட்டு ஒரு இடியர் பாக்ஸை பண்ணி விட்டுருவோம். என்னை விட உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியுமே. லேட்டஸ்ட் சீரியல் கிசு கிசுக்கு தான் சொல்லுங்கள், அதிகம் சேர்த்து விட்டுருலாம் இடியர் பாக்ஸில். ஸோ டெஃபினட்டாக தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு ரைட்டர் டேரக்டரை நம்பி மட்டும் கிடையாது, நிறையா ரைட்டர்ஸு ப்ரொடியூசரு எல்லோரும் அங்கே டிவிக்கு ஆள் கூட சொல்லுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. அடுத்து டிஆர்பி வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் டீம்லேருந்து ப்ரெஷர் வரும். ஐ அப்ரிஷியேட் யூ இனியன் இந்த கமெண்ட் பண்ணதுக்காக. பட் டெஃபினட்டாக நாங்கள் வந்து யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்றது மட்டும் இருக்கும். இதை பார்த்தா நீங்களும் சேர்ந்து சிரிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு 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 டார்கெட் தான் எப்பவுமே என் மைண்டில் இருக்கும். மற்றபடி நான் யார் மனதையும் எந்த சேனலையும் புண்படுத்துவதற்கல்ல. எஸ்பி 97 இவங்க தான் இந்த வாரத்தோட கமெண்ட் ஆஃப் த வீக்கு அப்படின்னு நான் முடிவு போடுறதுக்கு முன்னாடியே கடைசியாக வந்து அவங்க மேட்ரு, யுவர் நியூ ரசிகை ஃப்ரம் டெல்லி, உங்கள் ரியல் நேம் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை மாதிரியே அப்படின்னு ஒரு போட்டிருக்கிறாங்களா, அதுக்கு ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கான். இந்த வாரம் கமெண்ட் ஆஃப் த வீக் இதுதானே அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கா. அதனால் அந்த கமெண்ட் போட்டவரை வெறுப்பேற்றுவதற்காகவே இந்த வாரம் கமெண்ட் ஆஃப் த வீக் எஸ்பி 97 உங்களுக்காக தான். ஓகே பரவாயில்ல, நீங்கள் காண்டா நீங்களா அது போதும். பிசாசு குட்டி அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, நம்மளுடைய 300 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கமெண்ட்ஸ். கஷ்டங்கள் இலுமினாட்டி ஆஸ் அ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஆஸ் த்ரீ சைட்ஸ், ராண்டி இஸ் அ த்ரீ லெட்டர் வேர்ட், இலுமினாட்டி ஆஸ் ஐ அண்ட் நோ பிரைன், ராண்டி இஸ் ஆல்சோ ஹேவிங் ஐஸ் அண்ட் நோ பிரைன், ராண்டி இஸ் அ கலுமினா, இலுமினாட்டி இஸ் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ். நான் ஒரு ஜோக் சொல்கிறேன் ராண்டி அப்படின்னு ராகவ் சௌமியன் நம்ம ஜோக் இதுக்கு போட்டிருக்காரு. வீடியோ கீழே பெல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டனை தொட்டால் என்ன ஆகும்? ஐயோ அதை மட்டும் பண்ணிடாதையா, அன்சப்ஸ்கிரைப் ஐடியா, நீ அடையமா சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கியோ, இதெல்லாம் ஜோக்காயா? எனக்கு நீ சொல்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே அடி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. யாராவது இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து பண்ண வைங்க. அடுத்தாக கமெண்ட்ஸ் கஷ்டங்களில் லாஸ்டாக ஒரு க்வெஸ்சன், யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி. பர்சத் அல் உசைன் அப்படின்னு கேட்டுக்காரு, யோ ராண்டி பாட்காஸ்ட் வரப்போறேன்னு நீங்கள் சொன்னதுக்கு நிறைய பேர் பாட்காஸ்ட்னா என்ன அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட் என்னன்றது நம்ம கமெண்ட்ஸ் கஷ்டங்களே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பாட்காஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆடியோ வகையில் கேட்குற ஒரு ஷோ தான் பேசிக்காக. இப்போ நான் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே சேர்ந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க. இப்போ நான் வராமல் வெறும் ஆடியோ மூலமாகவே ஒரு ஷோ கேட்டால் என்ன பாட்காஸ்ட் அதான ரேடியோ அப்படின்னா எஸ் அதுதான் ரேடியோ. பட் ரேடியோவில் வந்து இந்த பாட்டெலாம் வரும், அதெல்லாம் இல்லாமல் வெறும் டாக் ஃபார்மெட்டில் முழுக்க ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும் கம்ப்ளீட்டாக. இப்போ ராஜராஜ சோழன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதை வந்து ஒரு பாட் பாட்டாக போட்டு ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு மோட்டிவேஷன் டாக்னா அதை பற்றி பேசுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி வெறும் ஆடியோ வடிவில் கேட்குறதா இருந்தால் அதுதான் பாட்காஸ்ட். இன்றைக்கி உலக அளவில் வந்து நிறைய ஆப்ஸ் அதில் இருக்குது, நிறைய பேர் அதை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபாரினில் நிறையா அது பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது, இந்தியாவிலையும் இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் அதில் வந்து கிச்சடிக்கும் ஒரு அந்த பாட்காஸ்ட் உலகத்தில் ஒரு தனி ஒரு மார்க்கை ஏற்படுத்தலாம். நமக்கு தான் அந்த குரல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதை நம்பி பாட்காஸ்ட்டுக்குள்ளே குதிக்கலாம். அதனால தான் நான் அதை கேட்டிருந்தேன். பட் பாட்காஸ்ட்னால் இது தான். இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் இரண்டா பாட்காஸ்ட்லாம் நீங்கள் கேட்கலாம், அது ஒரு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இத்துடன் இன்றைய கமெண்ட்ஸ் கஷ்டங்கள் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஏதாவது உலகத்தை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. அப்புறம் இந்த எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, என் சம்பளம் எவ்வளவு, எனக்கு குழந்தைகள் இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளை தயவு செஞ்சு தவிர்க்கவும் அப்படின்றத உங்கள் கையை காலால் அடித்து கேட்டுக்கிறேன். அப்புறம் கிச்சடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட இன்னொரு சேனல் சினிமா கிச்சடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச், நன்றி, வணக்கம்.